பிரித்தானியாவிலிருந்து இலங்கை பயணிக்க காத்திருப்பவர்களுக்கு வெளியான தகவல் இலங்கைக்கும் பயணிக்க காத்திருக்கும் பிரித்தானிய நாட்டு பயணிகளுக்கு விதித்திருந்த பயணக் கட்டுப்பாடுகளை தளர்ந்து அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது பிரித்தானிய நாட்டு பயணிகளுக்காக புதுப்பிக்கப்பட்ட பயண ஆலோசனைகள் வெளிநாட்டு அலுவலகத்தினால் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது எப்படி இருப்பினும் இலங்கையின் பொருளாதார நிலை மருந்துகள் சமையல் எரிவாயு எரிபொருள் மற்றும் உணவு என்பனவற்றில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு தொடர்பாக தொடர்ந்து கண்காணித்து வருவதாக பிரித்தானிய விளைவகார அலுவலகம் குறிப்பிட்டது இலங்கையில் டாலர் தட்டுப்பாடு காரணமாக பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது கடைகள் மற்றும் பல்பொருள் அங்காடிகள் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மருந்தகங்கள் ஆகியவற்றில் நீண்ட வரிசைகள் இருக்கக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வாடகை வாகனங்கள் மற்றும் பிற பொது போக்குவரத்தை பெறுவதில் சிரமங்கள் அல்லது தாமதங்கள் இருக்கலாம் நாலாந்து மின் துண்டிப்பு இருப்பதாகவும் அந்த அறிவிப்பில் மேலும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறும் நிலையில் அதனை கலைப்பதற்காக பாதுகாப்பு தரப்பினரால் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் என்பன நடத்தப்பட்டுள்ளன எனவே அவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் ஒன்று கூடல்களை தவிர்ப்பதோடு விழிப்புடன் செயற்பட வேண்டும் என நாட்டு பிரஜைகளிடம் கூறியுள்ளது அத்துடன் இலங்கை அதிகாரிகள் வழங்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் பிரித்தானிய வெளிவகார அலுவலகம் தமது பிரஜைகளை வலியுறுத்தியுள்ளது மேலும் எந்த ஒரு ஆர்ப்பாட்டங்கள் அல்லது பெரிய கூட்டங்களை தவிர்க்கவும் உள்ளூர் அதிகாரிகளின் ஆலோசனையை பின்பற்றுமாறும் பிரித்தானிய அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது